தலைவன் தாயின் பேர் நங்கை மோகினி. அவர்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருந்த பொழுதும் ஒரு பெண் குழந்தை இல்லையே என்று வருத்தம். பிறகு முருகனுடைய அருளால் வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திலே என்னை கண்டெடுத்து நானொரு மேனையும் புலதர் வண்ணமாக வளர்ந்து வரும் நான் யார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று யாருக்காவது தெரியுமா? சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. அவரை தடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலும் கொடுக்க முடியாது அப்படிங்கறதான் உண்மை. அப்படிப்பட்ட அருமையான ரீதியிலே இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு அருமையான கல்யாணம் நடக்க போகுது. அது யாருக்கும் யாருக்கும் நடக்க போகுது அப்படிங்கறதான் இப்ப விஷயமே. அதனால நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? சொல்ல கண்ணன் வந்தான் வளர்ந்து
அவர் வருவார் வருவார் என்று வழி மீது உரிமைத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன். காரணம், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். நல்லதையே பேசி நல்லதையே நினைக்கும் பொழுது நம் வாழ்க்கை நடப்பது எல்லாமே நல்லதாகவே அமையும். நல்லதையே பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனுடைய திருநாமத்தை தான் சொல்ல வேண்டும். நல்லதையே நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முருகனை தான் நினைக்க வேண்டும். எப்படி தெரியுமா? மலரும் வாழ்நிலவும்
இருந்தால் நேரம் போவதே தெரிவதில்லை. இவரை நினைச்சு பாடணும் அப்படின்னா நம்ம பாட்டுல பாடிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் அந்த காலத்தையெல்லாம் நிறைய ஐதீகங்கள் உண்டு. ஏன்னா செத்தவர்களையும் பிழைக்க வைக்கும் சித்தர்கள் பிறந்த தமிழ்நாடு. ஏன்னா அப்பெல்லாம் உணவு முறைகள்ல கூட நிறைய வரைமுறைகள்லாம் இருந்தது. என்ன அப்படின்னா, காலையில் இஞ்சி, கடுமதியில் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் விருத்தனம் பாடலாமே அப்படின்னாங்க. காலையில் இஞ்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில எந்திரிச்சு டீ சாப்பிடறோம் பாத்தீங்களா, அந்த டீய சும்மா சாப்பிடாம அத கொஞ்சம் இஞ்சியை தட்டி போட்டு அதை கொதிக்க வச்சு நாம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கு நல்லது. அதாவது வயிறு நல்லா பசி எடுக்குமா மந்த நிலை இல்லாமல். அதனால ஒரு மனிதன் காலையில் வந்து இஞ்சி சேர்த்துக்கணுமா. கடும்பகையில் சுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மதியான உணவு சாப்பிடும் பொழுது ஒரு கொஞ்சமாவது சுக்கு வந்து அந்த சாப்பாட்டுல சேரணுமா. அது எதுக்கு அப்படின்னா, அதாவது இந்த சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆவதற்காக. மாலையில் கடுக்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலையில் கடுக்காய், கடுக்கான்னு எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, உண்மை அதுதான், பெரியவங்க சொல்லி கொடுத்தாதானே தெரியும். ஆமா, இந்த கடுக்கா பொடிய நாம தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு வெந்நீர்ல போட்டு அதை கலக்கி சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களே, காலையில எந்திரிக்கும் பொழுது கழிவுகள் பூரா வெளியேறி உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னா, காலையில் இஞ்சி, கடும்பகையில் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால். மண்டலம் என்பது ஒரு மண்டலம் அப்படின்னா எத்தனை நாள்? 48 நாள். இந்த 48 நாள் ஒரு மனிதன் இதை விடாமல் சாப்பிட்டு வரும் பொழுது விருத்தனம் பாடலாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? விருத்தன்னா யாரு? கம்பூண்டி நடக்கிற கிழவன். அந்த கிழவன் கூட அந்த கம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு தெம்போட நடந்து போவாராம். அப்ப என்ன உடல் ஆரோக்கியமா இருக்குதா இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் உண்மையிலேயே இப்படி சாப்பிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 வயசுக்கு மேல இருக்காங்க. அன்னைக்குள்ள உணவு முறைகளே வேற, ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிடற உணவு முறைகளே வேற இல்லையா? அப்ப உள்ள தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது எறும்பு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே பச்சரிசியை மாவாக அரைச்சு அந்த பச்சரிசி மாவாலேயே கோலம் போட்டாங்க அந்த காலத்துல. ஏன்னா அதை எறும்பு சாப்பிடும் பொழுது ஒரு எறும்பு சாப்பிட்டால் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் அந்த வீட்டை சேருமா. அப்போ ஒரு எறும்பு சாப்பிட்டாலே 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் அந்த வீட்டை சேரும் பொழுது, ஒரு 1000 எறும்பு சாப்பிட்டுச்சுன்னா அப்ப எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் அந்த வீட்டை சேரும்? அப்ப நம்ம புள்ள குட்டியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஐதீகத்தினால அந்த காலத்துல இந்த பச்சரிசி மாவால கோலம் போட்ட காலம் போய் இன்னைக்கு என்ன பண்றோம்? எறும்புக்காக கோலம் போட்ட காலம் போய் இன்னைக்கு எறும்பே வரக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ள நாம எல்லாம் இப்ப கோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னைக்கு வீட்டை வந்து அழுக்கான ஒரு இடத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா தண்ணியை வச்சுதான் சுத்தப்படுத்துறோம். ஒரு அழுக்கு ஆடையை துவைக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்? தண்ணியை வச்சுதான் நாம துவைக்கிறோம். நம்ம இந்த அழுக்கான உடம்ப வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னா தண்ணியை வச்சுதான் நாம சுத்தப்படுத்துறோம். எல்லாத்தையும் வந்து தண்ணியை வச்சு சுத்தப்படுத்தின நாம இப்ப என்ன பண்றோம்? தண்ணியவே சுத்தப்படுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த தண்ணிக்கு என்ன பேருங்க? மினரல் வாட்டர். என்னைக்கு இந்த பாட்டில் அந்த மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டு தண்ணி, பாட்டில் தண்ணி எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கு உருவானதுதான் இந்த கல்லு, இந்த இதெல்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் உண்டா? இல்ல. அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே குளத்துல அந்த தண்ணிய வந்து தெளிஞ்ச நீரா கூட மாத்த மாட்டாங்க. சும்மா கையில அள்ளி குடிச்சிட்டு போனவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருந்த காலம் போய் இன்னைக்கு வந்து சுத்தப்படுத்தி சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது? உடம்புக்கே சுத்தமா புரியாம போயிருது இல்லையா? அப்படிலாம் காலங்கள் உண்டு. இருந்தாலும் இப்படிப்பட்ட இந்த நேரத்துல நானும் ஒரு உறவுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது சாதாரண உறவா?